ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறது கலைஞர் அவர்கள் இறப்பு. திமுக தொண்டர்களுக்கும் கலைஞர் அவர்கள் குடும்பத்தாருக்கும் உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் சார்பில் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய சப்ஜெக்டை ஆரம்பிச்சுக்கிறேன். அம்மா இறந்த பிறகும், புரட்சித் தலைவி அம்மா இறந்த பிறகும் சின்னம்மா அவர்கள் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அத்தனை அடிமட்ட தொண்டர்கள் அனைவருமே விரும்பப்பட்டது. அதே மாதிரி அவங்க கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஆனாங்க. நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டாங்க. ஆனால் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களை கழகத்தின் பொது துணை பொதுச் செயலாளராக ஆக்கிட்டு தான் போனாங்க. சரி, நாங்கள் என்ன நினச்சோம், அம்மா போன பிறகும் அம்மா மாதிரி ஒரு ஆளுமை வேணும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாகிய நாங்கள் தினகரையும் தினகரன் அவர்களையும் சின்னம்மா அவர்களையும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஒன்றரை காண்டு ஆழமாக மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்து, மிகப்பெரிய ஆளுங்கட்சியினோட அச்சுறுத்தலை சந்தித்து, செயலுக்கு போய் பண இழப்பு, மன உளைச்சல் அத்தனையும்க்கு ஆளாக்கி, அது இல்லாமல் ஆர்கே நகரில் வீடு வீடாக பிச்சை எடுப்பது போல் வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்தோம் தினகரன் அவர்களை. ஆனால் இன்று நடப்பது என்ன? அடிமட்ட தொண்டன், உழைத்தவன், அந்த கட்சிக்காக வழக்குக்கு சென்றவன் அவர்கள் எல்லாம் மறந்து விட்டார்கள். இப்போ யார், இப்போ யார் ஃப்ரெஷ்ஷாக யார் வர்றா வெளிநாட்டுக்காரில், யார் ஃப்ரெஷ்ஷாக வர்றா அம்மா எங்கள் அண்ணனுடைய வீட்டுக்கு, எங்கள் பென்சன் நகருக்கு யார் வர்றா? அவங்களுக்கு பதவி கொடுக்கப்படுகிறது, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இந்த ஒன்றரை வருஷமாக எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்தானோ, எவ்வளோ பணத்தை செலவழித்தானோ, ஒன்றிய வாரியா, கிளை வாரியா, மாவட்ட வாரியா, அவையெல்லாம் ஒதுக்கப்படுகிறான். ஆனால் இப்போ புதுசு புதுசாக பணம் இருந்தால் பதவி, இதெல்லாம் எப்படி வருது, என்ன செய்யுது அப்படின்னு நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்குறம்போது, கட்சி யார் நடத்தப்படுகிறார் நினச்சி பார்த்தா, அண்ணனுடைய உதவியாளர், இப்போயும் அண்ணனை தான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவரை நான் அப்படி தான் சொல்லப்பட்டவேன், அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் அவருடைய உதவியாளர் கட்சி நடத்துகிறாரு, ரொம்ப அசிங்கமாக தெரியுது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அவர் பேரை குறிப்பிடுத்துற உதவியாளர் தான் சொல்ல முடியும், நான் அவர் பேரை குறிப்பிட அவசியம் கிடையாது. அண்ணனுடைய உதவியாளர் நடத்தி கொண்டிருக்கிறார், நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார், மிகப்பெரிய அசிங்கமாக இருக்குது. அதில் பாதிக்கப்பட்ட பத்தில் ஒருத்தர் நான், நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்டவர் பாதிச்சுட்டு போயிட்டாங்க. அதில் நான் பத்தில் ஒருத்தர் துணிஞ்சு நின்று நான் பேட்டி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு, எல்லாமே எல்லாரையும் உங்களை வர வச்சு பேட்டி கொடுத்துட்ருக்கேன். என்னென்னா, இந்த ஒன்றரை வருஷமாக கட்சிக்காக வேண்டிய அம்மா மாதிரியே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றதை சின்னம்மாவை தேர்ந்தெடுத்தோம் நாங்கள். சின்னம்மா கால சூழ்நிலைகள் சரி செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு யார், அப்போ சின்னம்மா யார் சொன்னாங்களோ அவங்க பின்னாடி போகணுமா இல்லையா? அதே மாதிரி தான் டிடிவி தினகரன் பின்னாடி போனோம். நல்லா தான் இருந்துச்சு ஆரம்பகட்டத்தில். போக போக ஃபஸ்ட்டு போனோடனே அண்ணனை சந்திக்கலாம், பார்க்கலாம், வரலாம். இப்போ மாவட்ட செயலாளருக்கு 10 நாளாக அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, ஒரு இப்போ அவர் நாள் வாழ்க்கை இழந்து உட்காந்துருக்காங்க, வர எம்எல்ஏக்கள் அவங்க வாங்குற 1 மாதம் ஆகும். அது மாதிரி இப்படி போயிட்டுருக்கு, யாரும் நேரில் சந்திக்க முடியாத, வர சந்திக்க முடியாத அளவுக்கு டைட் பண்ணி வச்சுருக்காங்க. யார், அண்ணனுடைய துணைவி மனைவி அனுராதா, அதுக்கடுத்தபடியாக ஜனார் என்ற ஜனார்த்தன். எதுக்கு இன்னும் முதலமைச்சர் ஆகிட்டீங்களா நீங்கள்? இப்போ தாங்க கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். கட்சி ஆரம்பித்தது யார், அடிமட்ட தொண்டை வெறுத்து எத்தனை இடங்களுக்கு போய் போராடி இந்த கட்சியை பற்றி, தினகரனை பற்றி விளக்கம் சொல்லி, சின்னம்மா பற்றி விளக்கம் சொல்லி கட்சியை வளர்த்தது நாங்கள். அடிமட்ட தொண்டை ஜனார்த்தங்கிறது வந்த நீ, கட்சியை பற்றி அடிமட்ட தொண்டனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஜனார்த்தம் பேரை சொல்லி இன்னைக்கு யார் நீக்கிடுவீங்களா நீங்கள்? நீக்கி பாருங்கள், நாங்கள் யாருங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உண்மையான தொண்டை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டை கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ஆதரிச்சு வந்திருக்கோம், உங்களுக்கு நாங்கள் ஆதரிச்சு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு கட்சி ஆரம்பித்த 6 மாதத்துலேயே நீங்கள் உங்களை நடவடிக்கை ஆரம்பிச்சிட்டீங்களாக்க, நீங்கள் நடவடிக்கை ஏங்க, பணத்துக்கு வேண்டியது உங்கள் கட்சியா? பணம் கொடுத்தா பதவி வந்துடுமா? அப்போ உழைப்பவனுக்கு, கட்சியோட உண்மையான உழைப்பாளிக்கு அங்கே இடம் இல்லையா? வேடிக்கையாக இருக்குங்க. எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சுட்டோம் நாங்கள் கட்சியில். மாவட்ட வாரியா, மாவட்ட வாரியா 10,000 பேர் வெளியேறியிருக்கான். உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உண்மையான தொண்டை. இனிமேலாவது நல்ல தலைமையை ஏற்படுத்தணும், இனிமேலாவது நல்ல ஒரு தலைமை ஏற்படுத்தணும். யாரும் வேணாம் நம்மளுக்கு, அம்மளுக்கு அம்மா மாதிரி இறந்த எங்களுடைய
குறைச்சதில் அம்மா மாதிரி ஒரு ஒரு தலைமை ஏற்படுத்தணும். இப்போ தோண்டிட்டு எல்லாமே ஏற்பாடு ஆகிட்டோம். நாங்கள் மாவட்ட வாரியாக 10,000 பேர் இப்போ கிளம்பியிருக்கோம் நாங்கள். ஆனால் இந்த கட்சி கூடிய விரைவில் அப்படி புசுக்குன்னு போயிடும். பார்த்து தான் இருக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்த 6 மாதத்துலேயே பணம் 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 எங்கள் தொண்டை உள்ளதாங்க செலவழிப்பா. இல்லாத பட்சத்துக்கு என்ன செய்வேன்? எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து நாங்கள் வர முடியும்? பணம் சார் ஒன்று சொல்கிறேன் சார், டிடிவி அண்ணன் வீட்டுக்கு போயாச்சுன்னா ஃபஸ்ட்டு வாட்ச்மேனுக்கு பணம் கொடுக்கணும். அப்போ தான் உள்ளே விடுவான். அவன் எவனாக இருந்தாலும் சரி, முன்னாள் மந்திரியாக இருந்தாலும் சரி, முன்னாள் எம்பியாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள நிலவில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் இந்த இந்த நீக்கப்பட்ட எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, சேப்புலேருந்து காசு கொடுத்து அவன் கேட்ட திறப்பேன். அப்படி தான் ஓடிட்டு இருக்கப்ப அதே மாதிரி உள்ளே போயிட்டா ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃபோட்டோ எடுப்பார். செல்லை வச்சு அவன் ஃபோட்டோ எடுத்தானா அவனை அடிச்சு விடுவேன். அவன் பெரிய அவர் சண்டை இருந்தா அவர் நான் ஓப்பனாக சொன்னேன், நீ என்ன பெரிய சண்டிலான்னு கேட்டேன் நான். அவர் என்ன செய்வார்? செல்லை வச்சு யாரும் ஃபோட்டோ எடுத்தீங்களா அவங்க கொண்டே விடுவேன். அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ன சொல்லுவாப்பில்ல, ஃபோட்டோ வேணுமா இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணுவேன். ஆனால் அவனை பழக்கப்படலன்னு சொல்லுவாங்க. எப்போ 500 அடிச்சா தான் இப்போ ஃபோட்டோ கிடைக்கும், 500 கொடுத்துருப்பாங்க உனக்கு, இல்லாட்டி ஃபோட்டோ அழிச்சு வச்சுருவானப்பா அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு வசூல் வேட்டாங்க நடந்துகிட்ருக்கு. அப்படி இருந்தும் திருநெல்வேலி அவரை நேரடியாக சந்தித்து பேச முடியாது. ஒரு மாவட்டத்தில் குறை இல்லை கட்சிக்குள்ளே ஒரு குறை அப்படின்னா அவர் நேரடியாக போய் சந்தித்து பேசணுமா இல்லையா? அதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணி பார்க்குறோம், முடியாது. இந்த ரொம்ப நாளைக்கு இடையில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து டிவிகளில் வாதத்துக்கு போயிட்டுருந்தேன். என் பேர் தான் தேனி கர்ணன், புரிஞ்சுங்க ஊடக நண்பர்கள், என் பேர் தான் தேனி கர்ணன். அப்போ இந்த டிவிக்கு வாதங்கள் போயிட்டுருக்கும்போது அந்த அண்ணனுடைய உதவியாளர் அவர் என்ன சொன்னார், கர்ணனை நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்கண்ணே, உங்களை செய்தி துறை அறிவிக்கணும் அப்படின்னாரு. ஏன்னா இன்ன வரைக்கும் நம்ம கட்சி ஆரம்பிச்சு போகிறதுனால அது எல்லாமே ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும், நீங்கள் லெட்டர் கொடுத்துருங்கண்ணே அப்படின்னும் போது லெட்டர் கொடுத்துட்டேன். கொண்டு போய் லெட்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு 10 நாள் கழித்து அறிவிப்பு வருது, புதுசாக அறிவிப்பு வருது. எனக்கே தெரியாத அடையாளம் தெரியாதவங்களும் அறிவிப்பு வருது. சரி, நம்மளுக்கு தெரியாத கழகத்தில் ரொம்ப சிறப்பான ஆளுகள் இருப்பாங்க வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். முழுமையாக அறிவிப்பு முடிஞ்சிச்சு. அப்போ நான் ஜனாவுக்கு ஃபோன் பண்ணி, என்ன ஜனா நீங்களாக சொன்னீங்க, நான் ஒன்றும் பதவி கேட்டலாம் இந்த கட்சிக்கு வரல, நாங்கள் வந்து சின்னம்மாவோட தீவிர விசுவாசி, அம்மாவோட சின்னம்மாவோட தீவிர விசுவாசி, அந்த விசுவாசத்தை தான் நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம். நீங்களாக சொன்னீங்க, லெட்டர் கொடுக்க சொன்னீங்க, லெட்டரை கொடுத்தோம், அறிவிப்புகள் வந்துச்சு. அந்த அறிவிப்பில் எங்கள் பேரை காணா, எதுக்கு நீங்கள் லெட்டர் கொடுக்க சொன்னீங்க அப்படின்னு அண்ணன் நேரில் வாங்கினே பேசுவோம் அப்படின்னு சொன்னார் ஜனா. நேரில் பேசும்போது அண்ணன் கட்சியோட வளர்ச்சி நிதியாக புதுசாக வர்றவங்கெல்லாம் 10 லட்சம் 15 லட்சம் கொடுக்குறாங்க. இந்த அசோக் நகர் அலுவலகம் கூட வாடகை தான் ஓடிட்டுருக்கு, நம்ம சொந்த அலுவலகம் கிடையாது. அதனால் கொஞ்சம் பணம் நீங்கள் கொடுத்துருங்க, 5 லட்சம் ரூபா கொடுத்துருன்னு டிமாண்ட் வைக்கிறார். அப்போ என்னையை பொறுத்த மட்டும் இல்லைக்கு, நான் உண்மையை பேசுவேன், தப்பாக பேசினா கோவிப்பேன், அதான் என்னோடய கேரக்டர். அதை அப்போ நான் சொன்னேன், ஏங்க நீங்கள் லெட்டர் கொடுக்க வச்சுங்க, நீ நாங்கள் இந்தளவுக்கு 50 லட்சம் செலவழிச்சு இந்த கட்சியில் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம், எந்த ஒரு எதிர்ப்பு கிடையாது. நான் முன்னாள் சேர்மன் கிடையாது, முன்னாள் அமைச்சர் கிடையாது, முன்னாள் மாவட்ட ஆளுங்கட்சி மாவட்ட செலவு கிடையாது. நான் செலவழிக்க நான் உண்மையான தொண்டை செலவழிச்சிட்ருக்கேன். நான் இப்போ செலவழிப்பாங்க, யார் செலவிச்சிருக்காங்க, முன்னாடி சம்பாரிச்சவங்க செலவழிச்சிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கும்போது நாங்களாம் சம்பாதிக்கலை. அம்மாவோட தொண்டன், இப்போ சின்னம்மாவோட தொண்டன், டிடியோட தொண்டனாக தான் வந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ என்னால் நான் பணம் கொடுக்க முடியாதுப்பா, இந்த பதவியை நீங்கள் முடிஞ்சால் போட்டு கொடுக்க, இல்லாட்டி விட்டுருங்கப்பான்னு போயிட்டேன். நான் கோவிச்சிட்டேன். நான் இந்த விஷயத்தை இவர் வந்து டிடிவி அண்ணன்கிட்ட சொல்லியிருப்பார் போட்டிருக்கு, அது நம்மளுக்கு தெரியாது. ஒரு அது பிறகு ஒரு 20 நாள் கழித்து திருநெல்வேலி அவர்கள் எங்கே வர்றாங்க, ராமேஸ்வரம் வர்றாங்க. அப்போ ராமேஸ்வரம் வந்தால் எங்கே தங்குவார்? பப்பீஸ் ஹோட்டல் தங்குவார், மதுரை பப்பீஸ் ஹோட்டல் தங்குவார், எனக்கு தெரியும். அப்போ நாங்கள் பப்பீஸ் ஹோட்டலுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் நேரடியாக தலைமை அவர்கிட்ட தானே சொல்ல முடியாமல், நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்ற போது இது மாதிரி உதவியாளர் இப்படி பண்ணுறாருன்றோ அங்கே சொல்ல போகிறோம். நான் எங்களோட குறைய அவர்கிட்ட சொல்ல போகிறோம். அப்போ ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வரும்போது என்னை சந்திக்கிறாரு. சந்திச்சு நான் அவரை போய் சந்திக்க முன்னாடி என்ன அடையாளம் பார்த்து அவர் கூப்பிட்றாரு, வாப்பா அப்படின்றாரு. என்ன வணக்கம்லேன்னு போகிறேன். நீனா ஓவர் ரவுடித்தனம் பண்ணுறேன், நீ ஜனா என்ன சொல்கிறானா அதை மட்டும் கேட்டு நடக்கணும், நீ தேவையில்லாமலாம் நீ அதிக பிரச்சனை பண்ண கட்சி விட தூக்கிடுவே அப்படின்னாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், எனக்கு ஜனா யாருன்னு தெரியாதானே, நீங்கள் சொன்னால் நான் பேசாமல் போகிறேண்ணே. ஆனால் ஜனா சொன்னால் நீங்கள் பேசாமல் போகணும், ஜனா சொல்றதுக்கப்புறம் செய்யணும்னு இந்த கட்சியில் நான் இருக்கணும் அவசியமே இல்லைன்னு. உன்னை கட்சியை விட்டு நீங்கள் தூக்குறேன்னு சொல்லி அது மாதிரி தூக்கிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என் பாக்கெட்டு இருந்த அவர் டிடிவி தினகரனுடைய சினிமாவுடைய அந்த கார்டு எடுத்து கீழே எரிஞ்சிட்டு என் செல் கவர் அந்த எடுத்து எரிஞ்சிட்டு நாசமாக போவீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த என் மன வருந்தி திட்டெடுத்த வந்தேன். இன்னும் இது மாதிரி மாவட்ட வாரியாக ஏமாற்றப்பட்டவர்கள் அப்படின்னா செலவழிக்க வச்சு ஆசை வார்த்தையை காமிச்சு இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அப்படின்னா ஒன்றியத்தில் ஒருத்தர் நல்லா இருக்கானா என்ன நினைக்கிறேன். ஒரு அரசியலில் வர்றவங்க நல்லா ஒன்று உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு அரசியலில் வர்றவங்க
பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் சேர்த்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறவங்க என்ன நடப்பாங்க, ஒரு அங்கீகாரம் என்ன நடப்பாங்க. எனக்கு நான் பதவிக்கு ஆசைப்பட்டு நான் இதை சொல்ல வரல, என்னை வந்து கூப்பிட்டு கலந்துருத்துட்டாங்க அது வேறு கணக்கு. அதே மாதிரி ஒன்றிய வாரியாக மாவட்ட வாரியாக ஒவ்வொரு அதிருப்தியாளர்களும் ஏற்படுத்தியிருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ நிற்கிறோம், நல்ல தலைமை ஒன்று உருவாக்க போகிறோம். சுத்தமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஆளும் அரசும் கிடையாது, டிடிவி திறனும் கிடையாது. எங்களுக்கு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சேர்ந்து நிற்கிறோம். எங்களுக்கு நாங்கள் எல்லாம் சென்னையில் கூட போகிறோம், கூடி போனால் ரெண்டு நாளில் கூட போகிறோம், கூடிட்டு ஒரு முடிவு எடுப்போம், நல்ல முடிவு எடுப்போம். நீங்கள் எதுவும் கேட்க வேண்டிய கேள்வி இருந்தால் கேளுங்க சார். இந்த முக்கியமான ஆளை நான் சொல்ல வரேன், நாங்கள் தொண்டங்களாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் முக்கியமான ஆள் அவர் என்ன செய்வார், அவர் தேவைப்பட்ட அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். நான் மாவட்ட செயலாளரோ இல்லை ஒன்றிய செயலாளர் நினைப்பாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அந்த பணத்தை விட்டுட்டு வர முடியாது. தொண்டர் பூரா ஒன்று சேர்ந்துட்டான், சொந்த பணத்தை போட்டு சென்னைக்கு வர தயாராக இருக்கான். நம்மளுக்கு ஒரு தலைமை வேணும்னே, நாங்கள் வந்து திமுகவுக்கோ வேறு கட்சிக்கோ நான் போக முடியாது, நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்மையான தொண்டை, இந்த தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க நான் சொல்ல வர்றது, தமிழ்நாடு முழுக்க வெளியிடுறாங்க, மாவட்ட வாரியா, ஒன்றிய வாரியா, கிளை வாரியா. இல்லை அதை வந்து அதை தான் நான் சொல்ல வரேன், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இல்லை முடிவு எடுத்துரு இல்லைங்க, அது என்னோடய முடிவு மட்டும் இல்லை. எல்லாம் வர்றாங்க, ரெண்டு நாளுக்கு முடிச்சு நீங்களாம் வரப்போகிறீங்க, நீங்கள் உங்களை வர வைக்க போகிறோம். இது இடமோ இல்லை பெரிய மண்டபம், மண்டபத்தை நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஒரு கல்யாண மண்டபம் பெரிய மண்டபத்தை புக் பண்ணியிருக்கோம். நாங்கள் அங்கே வச்சு நீங்கள் எல்லாமே வருவீங்க, அன்னைக்கு தெரியும் யார் எங்களுக்கு தலைமை வைக்க போகிறார், யார் தலைமையில் நாங்கள் செல்ல போகிறோம் அன்று தெரியும். வேறு என்ன கேள்வி சொல்லுங்கள். ஆமாம், இல்லை ஒரு விஷயம் மீடியா நண்பர் நல்லா தான் கேள்வி வைக்கிறீங்க. ஆசை வார்த்தை அப்படின்னா ஒரு கட்சிக்குள்ள தொண்டனாகப்பட்டவன் தான் போயிடுவான், நான் தொண்டேன்னா தொண்டை அவ்வளோதான். நான் இப்போ நான் சென்னையிலிருந்து தஞ்சாவூர் போனால் எனக்கு செலவுக்கு எவ்வளோ வேணும், 2000 ரூபா வேணும், போதும், அதோடு அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாம். என்னைய 50 பேரோடு வரணும், நீ 50 பேரோடு வரணும், உனக்கு தேவையானதை உன்னை ஏரியாவில் உன் யூனியனில் உன்னுடைய ஒன்றியத்துக்குள்ளே ஒரு நிர்வாகமாக போகிறோம் பார்த்துக்க அப்படின்றப்ப நான் என்ன செய்வேன், வட்டிக்கு வாங்குவேன், இல்லாட்டி வீட்டுக்கு நகையாட வைப்பேன், இல்லாட்டி இடத்த வைப்பேன். இப்படித்தான் அழிஞ்சு போய் உட்காந்துருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் முக்கால்வாசி பேர் வெளியே சொல்லாமல் நான் வெளியே சொல்லிகிட்டு இருக்கேன், எல்லாம் வந்துடுவாங்க, உறுதியாக வந்துடுவாங்க. இது ஆசை வார்த்தை. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இடையில ஒரு கூட்டம் நடத்தினார்ல மன்னார்குடி, அதனால் ஒரு நலத்திட்ட உதவி மாநாடு இல்லை நலத்திட்ட உதவி நடத்தினார். அந்த நலத்திட்ட உதவிக்கு எதுக்கு தமிழ்நாடு முழுக்க ஆளை கூப்பிடணும், ஏங்க அந்த ஊரில் ஆளை கூப்பிட்டு தான் நலத்திட்ட உதவி கொடுக்கணும். தேனி மாவட்டம் உள்ள ஆளை கூப்பிட்டு, தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், கோயம்புத்தூர், இங்கிட்டு திருப்பூர் இருந்து ஆளை கூப்பிட்டு நலத்திட்ட கூட கூட அவங்களெலாம் எதுக்கு வரணும் அவசியம் இருக்கா? கூட்டத்தை காமிக்கிறாங்க, அங்கே உள்ள பொறுப்பாளர் நிர்வாகி புதுசாக போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கண்டிஷன் யார் யார் புது நிர்வாகி போட்டுருக்காங்க, அவங்க கூட பழிகடை, அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க தான் ஆளை கூட்டு வட்டி பாவங்க, வட்டிக்கு வாங்கிட்டு வராங்களோ, நகையை விற்றுட்டு வராங்களோ, என்னைய மாதிரி இடத்த விற்றுட்டு வராங்களோ தெரியாது, அவங்களாம் வாங்கி கூட்டு கூட்டத்தை சேர்க்குறாங்க, அதுதான் உண்மையான விஷயம். வேறு உண்மை தான் சொல்லுவேன், நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நான் திடீர்னு நான் ஒரு 1000 பேர்த்தை சேர்க்கணும் அப்படின்ற போது எனக்கு உத்தரவு, தலைமை உத்தரவு 1000 பேர்த்து சேர்க்கணும்னு என்ன செய்வேன், என்கிட்ட பணம் தானே வேணும், பஸ்ஸு சும்மா வந்துடாதுல, வேன் சும்மா வந்துடாது, எல்லாமே சாப்பாடு சும்மா வந்துடாது, இப்போ பணம் தானே காரணம். அந்த உண்மையான தொண்டை சென்னைக்கு வரணும்னா இன்றைக்கி வரப்போகிறேன், 2 நாள் வரப்போகிறேன், உண்மையான தொண்டை சொந்த பணத்தை போட்டு செலவழித்து எங்கிட்ட வரப்போகிறேன், நாங்களும் ஒன்று சேர போகிறோம், ஒன்று சேர்ந்து ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரெஸ் மீட் கொடுப்போம், அன்றைக்கி தெரியும் அவன் தான் உண்மையான தொண்டை. தினகரன் வந்து வித்தியாசப்படுறாரு அப்படின்னா, இப்போ அப்படியே செலவழித்து வரான்னு வைங்களேன், நம்ம ஓப்பனாக பேசுவோம், இல்லை ஒரு நிர்வாகி செலவழித்து தான் வரணும், ஒரு மாவட்ட செலவு இவ்வளோ சோர்ஸ் கொண்டு வரணும், ஒரு ஒன்றிய செலவு இவ்வளோ சோர்ஸ் கொண்டு வரணும், ஒரு கிளைக்கழகம் ஊராட்சி இப்படிலாம் வரணும்னு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கலாம் அது வேறு எனக்கு. ஆனால் ஆசை வார்த்தையை காட்டி மோசம் செய்யக்கூடாது கழகத்தில் கட்சியில், அப்படி மோசமாக அந்த ஏமாற்றப்பட்டவர்கள் மாவட்ட வாரியாக, ஒன்றிய வாரியாக, கிளை வாரியாக கிடக்காங்க, அவங்க யார்? வேற கட்சிக்காரங்களா? உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான தொண்டர்கள், அவங்க எல்லாம் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க,
அந்த முடிவு ரெண்டு மூணு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். யார் சொன்னது அப்படி? ஆதாரப்பூர்வமெல்லாம் எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். இல்லை இல்லை இல்லை, நாங்கள் தேடி இல்லை, ஒரு விஷயம் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட தலைமை, எங்களோட தலைமை ராங்காக இருக்கணும், நல்லா இருக்கணும், தொண்டர்களுக்கு நல்ல நட்பாக இருக்கணும், தொண்டர்களை பார்த்தா சோசியலிசமாக பழகணும், தொண்டர்களை தான் தான் உயிர்னு நினைக்கணும். தொண்டர்களை நாயா மதிக்கிற அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் யார் இருக்க முடியாது? தொண்டர்களை நாயா மதி பணத்தை மட்டும் கொண்டு வந்தால் போதும், போதும் பார்த்துக்கிறோமா? ஒரு ரெண்டு ஒரு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த காஞ்சிபுரம் நகராட்சி செயலாளர், காஞ்சிபுரம் நகர்மன்ற செயலாளர் புல்லட் பரிமளம், அவர்லாம் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த கழகத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னா, நீங்கள் கன்ஃபார்மாக அவர் பெட்ரோல் கொண்டு வீசினார் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க புகார் சொல்கிறாங்க, நான் கூட சொல்லலாம், அது வேறு மாதிரி வேறு மாதிரி. என்ன நானே சொல்ல வரேன், அவர் பெட்ரோல் கொண்டு வீசினார்னு நீங்கள் பார்த்தீங்களா? கிடையாது. அவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்றதுக்காக வேண்டிய ஒரு கேன் இல்லை பெட்ரோல் கொண்டு வந்திருக்காரு. அந்த விஷயம் உண்மையான கழக கட்சியில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியாது. ஏன்னா அவரை முழுக்க முழுக்க அவர் பொருளாதாரத்தை குறைச்சி விட்டுட்டு அவரை பதவியும் காலி பண்ணிட்டு, அது வேண்டாம், அவரை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. அப்போ நான் சாக போகிறேன் உன் வீட்டு முன்னாடினு வந்தவர், அதுதான் உண்மையான விஷயம். அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ 20 ரூபா டோக்கன் நான் கொடுக்கல, ஆனால் உண்மையிலே அந்த ஆர்கே நகரில் வந்து நான் வந்து வேலை பார்த்தது வச்சதில் இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி தான் இருக்காங்க. தர்றோம் உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரோம்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கணும். அதை நான் போய் ஆனால் 20 ரூபா டோக்கன் நான் கொடுக்கல, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தரோம்னு சொன்னோம். நாங்கள் தேனி மாவட்டத்தில் வந்திருக்கோம், அதை நான் ஒத்துக்கிறேங்க. அதுதாங்க, அது நீ அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன், பணம் தரோம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாச்சு, பணம் தரணும் ஆனால் கொடுக்கல. ஏன்னா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு, ஊருக்கெல்லாம் ஃபோன் வந்துடும். என்றைக்கு நான் டிடிவி என்ன வீட்டுக்கு நான் போனோம் அன்றைக்கி பாருங்கள், என்றைக்கு போனால் பார்த்தா ஒரு நாலு ஆட்டோவில் பொம்பளையில் வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த பொம்பளையில் நான் தான் அனுப்பிச்சி விடுவேன், டீ வாங்கி ஏம்மா வேணாம்மா போங்கம்மா, நீங்கள் என்னென்ன நீங்கள் என்ன நீங்கள் சென்னை வந்திருக்கீங்க நீ சொல்லி வாங்கி கொடுங்கண்ணே அப்படிலாம் சொல்லுவாங்க. எப்படி சமாளிச்சுட்டு இருக்கோம், எப்படி ஜெயிக்க வச்சுட்டா வர, ஜெயிக்க வச்ச பிறகும் தொண்டர்களுக்கு நல்லபடியாக அவர் நடக்கிற மாதிரி தெரியல. அதை நான் என்ன சொல்ல வரேன், விஜயகாந்த் அவர்கள் நல்லபடியாக தான் வந்தார், தமிழ்நாட்டை எதிர்க்கட்சியாக வந்தார். அவருடைய வீழ்ச்சி காரணம் ஆறு, அவருடைய மைத்துனரும் அவங்களுடைய மனைவி தான். அதே ரீசனில் இன்றைக்கி அவர் வீழ்ச்சியாக போடு எங்கள் டிடிவி அவர்கள் வீழ்ச்சியாக போகிறார்னா, இன்றைக்கி அன்னியார் நாங்கள் சொல்லப்படும் அனுராதா மேடமும் அதே மாதிரி உதவியாளர் அவர்களால் தான் அவங்க வீழ்ச்சியாக போகிறாங்க. இதை உண்மையான விஷயம், வேற என்ன? ஆமாம், நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் எல்லாம் வந்து கட்சிக்கு தீவிர உழைப்பாளிங்க. எங்கிட்ட வாங்கினா எப்படி அண்ணனுக்கு தெரியாமல் போயிடும், எங்களோட தலைமைக்கு எப்படி தெரியாமல் போயிடும்? அவங்க தெரிஞ்சு தானே அங்கே வாங்குறாங்க, தெரியாமல் எப்படி வாங்குவாங்க, தெரியாமல் எப்படி வாங்குவாங்கன்னு சொல்கிறேன் நான். எங்க நாங்கள் வந்து தேனி மாவட்டம் வர்றேன், நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன். அதே மாதிரி ஏன் நாலு எம்எல்ஏகிட்ட வாங்குறாங்க, முன்னாள் அமைச்சர்கிட்ட வாங்குறாங்க, அது வேறு கணக்கு விடுங்க, அது விட்டுருங்க. அது வந்து அங்கே பணம் இருந்தால் தான் அங்கே என்ட்ரி ஆகும்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் நான். வேறு கேள்விக்கு வாங்க, பின்னாடி இருந்து யாரும் தூண்டலை என்னையே, அந்த அளவுக்கு நான் இல்லை. இன்ன வரைக்கும் 50 லட்சரூபா 60 லட்சரூபா செலவழித்து தான் அந்த கட்சிக்கு நான் உழைச்சேன். இப்போவும் மீட்டர் வெட்டிக்கு வாங்கி வந்து தான் நான் உண்மையானவன் நிரூபிச்சிட்ருக்கேன் நான். ஆனால் இன்னும் கடைபட்டு கூட உண்மையான அதிமுக தொடர்பில் ஒருங்கிணைச்சு எங்களுக்கு ஒரு நல்ல தலைமை நாளை நடக்கிறச்சு முடிவெடுப்போம். நாங்கள் அந்த தலைமையிட்ட நாங்கள் போய் சேர்த்தான் போகிறோம். அது யாரும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டோம், அன்றைக்கி உங்கள்கிட்ட கிளர் பண்ணுவோம். எங்கள் அதிமுக நாங்கள் தாங்க, அதிமுக போய் சேர போகிறேன். அதிமுக நாங்கங்க, ஐயோ அவங்க அதிமுக, அதிமுகன்றது வந்து நாங்கள் தாங்க தொண்டர் தாங்க அதிமுக. அவங்க வேண்டாம் ஒருங்கிணைப்பாள துணை ஒருங்கிணைப்பாள, அது வேறு, அதை விட்டுருங்க, சப்ஜெக்ட் எழுக்க வேண்டாம். நீங்கள் அரசாங்கத்தை எழுக்க வேண்டாம், ஆதி உண்மையான அதிமுக தொண்டர்னு எடுத்துக்கிட்ட நாங்கள் தாங்க. கோர்ட்டுப்படி தானே சார், கோர்ட்டுப்படி நாங்கள்லாம் தொண்டர்லாம் சொல்கிறோம், அதிமுக நாங்கள் தான் சொல்கிறோம். எங்கள் மேலே கோர்ட்டு வேண்டாம் அவதூறு வழக்கம் போட்டுரு, உண்மையான அதிமுக தொண்டர் நாங்கள் தாங்க. இவங்களாம் நாளைக்கு எப்படி என்ன மாறி போகிறோம்னு எங்களுக்கே தெரியாது, அதை விட்டுருங்க. ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான், அதை அம்மா ஆட்சியை விரும்புகிறாங்க பொதுமக்கள், அவங்க கொடுக்கட்டும், கொடுத்தா அவங்க நல்லவங்க, இல்லாட்டி அவங்களும் கெட்டவங்க தான். அதே மாதிரி அவங்களையும் நான் விமர்சனம் பண்ணுவேன், இப்போ இல்லை அடுத்து விமர்சனம் பண்ணுவேன். அம்மா ஆட்சியில் ஏற்றிட்டாங்க, ஆட்சி நல்லா ஆட்சி கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், மக்கள் விரும்புது நல்லா ஆட்சி கொடுக்கணும் அவங்க, இப்படி அவங்களும் போயிடக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் சொல்ல வரேன், உடனே லிஸ்ட்டில் நான் கொடுக்க முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டு நாளில் நான் ஒரு மண்டபத்தை செட் பண்ணியிருக்கோம், கூட போகிறோம் நாங்கள்,
அன்றைக்கி நீங்கள் எல்லாம் லைவாகவே பார்ப்பீங்க, ஏன் லிஸ்ட்டு கேட்குறீங்க, எல்லாமே தனித்தனியாக போயிட்டு எடுத்துக்கீங்களே. என்னை இப்பயே கூப்பிட்டு போய் இத்தனை ஆளை வச்சு மிரட்டவா, என்னையும் மிரட்டிகிட்ருக்காங்க, என்னையும் ஆளை வச்சு மிரட்டிகிட்ருக்காங்க. நீ சென்னை விட்டு போயிடுவியா, நீ அவ்வளோ பெரிய கும்பனா அப்படின்னா பேசிகிட்ருக்காங்க. ஃபோனில் எனக்கு வந்துட்டே இருக்குது. நான் சொன்னேன், ஏன் உயிர் ஒன்று போனாலும் பரவாயில்ல, ஆனால் தப்பு தப்பு தான், ரைட் ரைட்டு தான், நீ பண்ணுற தப்பு அப்படின்னு தான் வந்துட்டு நின்று பேசிகிட்ருக்கிறேன். வேற என்ன, எப்படி எப்படி? ஆமாம், ஒவ்வொரு தொண்டனும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு தொண்டனும் என்னை போல மனவருத்தவனும் இந்த கழகத்துக்கு அவனை பணம் செலவழித்து தன்னை இழந்த தான் குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை தருணத்தில் இருக்கவே போகிறான். மறுபடியும் ஒரு முயற்சி எடுத்து இந்த ஒரு உண்மைகளை நாட்டுக்கு சொல்லணும், உண்மையான அதிமுக நிரூபிக்கணும். ஒவ்வொருத்தரும் வாரி போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போதுமா, இதே உண்மை. வேற வேற ஃபைனலா, ஆமாம், எப்படிங்க?